வணக்கம் நேயர்களே இந்தியாவில் சிறுபான்மை இனமா இருக்கிறது இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் பல வழிகளில் பல வருடங்களாக கிறிஸ்தவத்தை பற்றி மக்களுக்கு தெரிவிச்சிட்டு வந்தாலும் ஆனால் இன்னும் முழுமையாக அது எல்லாரையும் போய் சென்றடையல அப்படின்றது தான் உண்மை மொத்தம் இந்தியாவில் எண்பது சதவீத இந்துக்களும் பதிமூன்று சதவீத இஸ்லாமியர்களும் வெறும் நான்கு சதவீத கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஆமா பவிதா ஆனா இந்த நான்கு சதவீத மக்களும் கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிறதுக்கு பலர் இந்த மண்ணுல கோதுமை மணிகளா விதைக்கப்பட்டிருக்காங்க இன்னும் பலர் ரத்த சாட்சிகளா மறைச்சிருக்காங்க அப்படி இந்த மண்ணுல கோதுமை மணிகளா விதைக்கப்பட்ட சில மிஷினரிகளோட வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம பார்க்க போறதுதான் இந்த நிகழ்ச்சி அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷினரி யாருன்னு சொன்னா ப்ராட்டஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்திருத்த சபையின் முதல் மிஷினரியான சீகன் பால்க் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல்ல நாம சீகன் பொல்கோட பிறப்பை பத்தி பார்க்க போறோம் சீகன் போல்க் ஜெர்மனியில இருக்க சாக்சனி அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் பத்தாம் தேதி பிறந்தாங்க அவரோட அப்பா ஒரு தானிய வியாபாரி அவங்க அம்மா பேரு கேத்ரன் இவங்க ரெண்டு பேருமே தங்களோட பிள்ளைகளை தேவ பக்தியில நல்ல விருத்தி அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு ஒரு நாளும் ரொம்ப அணுரை பத்தின விஷயங்களை சொல்லி பைபிள பத்தின இம்பார்ட்டன்ஸை சொல்லி அப்படியே வளர்த்தாங்க இன்னும் சொல்ல அவங்க அம்மா அவங்களோட மரண படுக்கையில் கூட அவங்க பிள்ளைங்க கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை வச்சுட்டு போறேன் அப்படின்னாங்க அந்த பொக்கிஷத்தை நீங்க தேர்ந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா அதை கண்டடைவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டப்ப அதுதான் பரிசுத்த விதம் அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை கூட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவும் வியாதிப்படுக்கப்பட்டாங்க அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க இருந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு சீக்கிரத்துல அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க சோ அம்மா அப்பா ரெண்டு பேரோட இழப்பும் சீகன் போல்கூட மனசை ரொம்ப பாதிச்சுச்சு இந்த நேரத்துல அவளுக்கு ஆறுதலா இருந்த விஷயம் அப்படின்னு சொன்னா அதை பைபிள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஒரு ஒரு நாளும் அவர் வேதத்தை தியானிக்கிறதுலையும் ஜபிக்கிறதையும் அதிகமான நேரத்தை வந்து அவர் செலவிட்டார் அண்ணாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க எப்படின்னு சொன்னா சீகன் போல்க மத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தி அவங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட அக்காவையும் அவர் இழக்க நேரிட்டது இந்த மாதிரி நேரங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா பரிசுத்த வேதாகம் மட்டும் இல்லாம ஆவிக்குரிய புஸ்தகங்களையும் வந்து அவர் அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சாரு இவரு தேவனோட சமூகத்துல அதிகமா நேரம் செலவிடுறது அப்புறம் வேதம் வாசிக்கிறது இதை பார்த்து இவரோட நண்பர்கள் இவரை பார்த்து கேலி பண்ணாங்க பரியாசம் பண்ணாங்க ஆமாரூத் நீங்க சொன்ன மாதிரியே அவரு எத்தனையோ பேரோட கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானா கூட அவர் வந்து வேதத்தை விடவே இல்லை வேதத்தை தியானிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் அவர் தொடர்ந்து நேரத்தை செலவிட்டாரு சேகன் பால் ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்ல தன்னோட படிப்புலையும் ரொம்ப சிறந்து விளங்கினாரு அவர் பேசிக்கலி வந்து ஒரு ஒரு ஆள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர் சிறந்து விளங்கினாரு தொடர்ந்து அவர் வந்து ஒரு வேதாகம கல்லூரியில சேர்ந்து வேதத்தை படிக்க ஆரம்பிச்சாரு படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே கூட தனிநபருக்கு வந்து ஏசப்பாவை பத்தி சொல்றது இன்னும் உதவி குருவானவராக பணியாற்றுறது சின்ன சின்ன இந்த மாதிரி ஊத்துல கூட அவர் தான் தான் இந்த சமயத்துல டென்மார்க் ராஜா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது அதாவது இந்தியாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் அப்படின்னு முதல்ல இதை கேட்ட சீகன் பால் தயங்னாரு ஆனாலும் ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணி அர்ப்பணி போட இந்தியாவுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சாரு இவரோட சேர்ந்து இவரோட ஃப்ரெண்டும் இவர் கூடவே இந்தியாவுக்கு வந்தாங்க இந்த தரங்கம்பாடிக்கு பழைய சரித்திரம் இருந்தாலும் கூட இதில் மிக மிக முக்கியமாக சொல்லப்படுபவர் முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி உலகிலேயே என்று அழைக்கப்படுகின்ற பத்ரிமையூசியன் பால் ஹான்ட்ரிக் புருட்ஷோ ஆகிய இருவரும் முன்னூற்று எட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி என்று இந்த தரங்கையிலே கரையிறங்கினார்கள் மிக இளமையான வயதிலே அவர்கள் இங்கே வந்தார்கள் முன்னூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக என்று சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே வந்து அங்கே வந்து இங்கே இருக்கிற நிலையிலேயே அவர்கள் தமிழை படித்து முதலாவதாக தான் யாரிடத்திலே போய் அவங்க வேலை செய்கிறாங்க என்பதற்காக அந்த சூழ்நிலையாக இருக்கின்ற சுற்றுப்புற சூழ்நிலையாக இருக்கின்ற அந்த மதத்தை இந்து மதத்தை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டு அது குறித்து அவர்கள் எழுதியிருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தமிழை கற்றதோடு மாத்திரமல்லாமல் வேதாகமத்தை முதல் முறையாக இந்திய மொழியாகிய தமிழிலே வேதாகமத்தின் ஒரு பகுதியை என்று அழைக்கப்படுகின்ற வேதாகமத்தின் ஒரு பகுதியை அவர்கள் மொழியாக்கம் செய்து தமிழிலே மொழிபெயர்த்து அதை ஆயிரத்தி எழுநூற்று பதினான்காம் வருஷத்தில் புது ஏற்பாட்டை அவர்கள் அச்சிடமும் செய்தார்கள் ஐரோப்பால நூறு பேரை கிறிஸ்துவண்டை வழிநடத்துறது ஏசு அப்படின்ற நாமத்தை அறியாத ஒருத்தருக்கு அவரை பத்தி அறிவிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சீகின் பொருட்கள் நம்பினாரு சோ இந்த நம்பிக்கை அவர் என்ன பண்ண வச்சுச்சின்னு சொன்னா ஊழியத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை அவருக்குள்ளே கொண்டு வந்தது அவரா தேடி அவரா விரும்பி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு ஊழியத்துக்கு என்ன தேவை என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கணும் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டாரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாவது வருஷம் சீகன் பால் தன்னோட இருபத்தி நாலாவது வயசுல அவரோட நண்பர் ப்ளூட்டோ அப்படின்றவரு கூட இணைந்து இந்தியாவுல இருக்கிற தரங்கம் பாடிக்கு வந்து இறங்கினாரு அவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு வழி பயணம் அமைஞ்சது அப்பவே அவங்க நிறைய இன்னல்களை வந்து அவங்க சந்திச்சாங்க ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னு சொன்னா கப்பல் கடல்ல மூழ்கிற அளவுக்கெல்லாம் நிலைமை மோசமா இருந்தது ஆனாலும் சீகின் போல்கும் அவரோட நண்பரும் வந்து விசுவாசத்தில் அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க அவங்க கூட இருந்த எல்லாருமே வந்து எங்க கப்பல் மூழ்கி போயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கற்பாறை எப்படி அசையாம இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க யாரும் அவங்களை உடனே ஆதரிக்கல அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கொடுக்கல இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா அவங்களோட கடல் வழி பயணத்தை இவங்களுக்கு ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் அறிமுகமானாரு சோ அவர் மூலியமாவும் அப்புறம் ஜெர்மன் படையில இருந்த ஒரு வீரர் இவங்களுக்கு அறிமுகமானாங்க அவங்க மூலியமாவும் வந்து இவங்களோட மிஷினரி பணிகளை இவங்க சிறப்பா செய்ய ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு வந்ததை பார்த்த டானிஷ் அதிகாரிகள் முதல்ல இவங்க டென்மார்க் ராஜாவோட ஒற்றர்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்க கப்பல்லே மூணு நாள் தங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டாங்க ஆனா பின்னால இவங்களை பத்தி உண்மைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களோட பிள்ளைகள் படிக்கிற பள்ளியிலேயே சீகின் போல்க்கு ஒரு டீச்சர் வேலையும் கொடுத்து அது மட்டும் இல்லாம ஒரு ஜெர்மன் அதிகாரியோட வீட்லயும் வந்து அவங்களை தங்க வச்சாங்க தமிழ் கத்துக்காம இங்க உள்ள தமிழ் மக்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவி முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது அதனால அவர் வந்து தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சாரு அவர் எப்படி கத்துக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா மண்தரையில உட்கார்ந்து மத்த பசங்களோட மண்தரையிலே எழுதி அவர் வந்து தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சாரு இதோட விளைவாக வந்து ஒரு தமிழன் வந்து எப்படி தமிழ் பேசுவானோ அதே மாதிரி தமிழ் பேச ஆரம்பிச்சாரு அந்த அளவுக்கு அவர் அர்ப்பணிப்போட தேவனுடைய பணியை செய்யணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக தமிழ் பேச அவர் கற்றுக்கிட்டாரு இன்னும் அவர் வந்து இருபதாயிரம் தமிழ் வார்த்தைகள் கொண்ட ஒரு அகராதியை வந்து அவர் வெளியிட்ருக்காரு இன்னும் வந்து நிறைய பள்ளிகளை திறந்தாரு இன்னும் அனாதை விடுதிகளை அவர் ஏற்படுத்தினாரு இன்னும் இந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்ணதுனால இவருடைய சேவைகளை பாராட்டி இந்தியாவுக்கு ஒரு அச்சடிக்கிற இயந்திரத்தை

நாம் நிச்சயமாக மறந்து விடவே கூடாது நம்முடைய தேசமும் நம்முடைய நாட்டு மக்களும் நம்ம நாட்டை ஆளுகின்றவர்களும் என்றைக்கும் நினைக்க வேண்டும் இது மட்டும் இல்ல இன்னும் வந்து அவர் வந்து இந்தியரை மாதிரியே உடையணிஞ்சு ஒரு இந்தியராகவே அவர் வாழ்ந்தாரு ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டிருந்தார் ரோத் அது மட்டும் இல்லாம பவிதா அவரு சாதாரண மக்களோடவும் ஒரு நல்லுறவு கொண்டிருந்தாரு இந்த விஷயங்கள் டேனிஷ் அதிகாரிகள் ஒரு வெறுப்பை சம்பாரிச்சு கொடுத்துச்சு நம்ம அவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் பவிதா சொன்ன மாதிரி அவர் நிறைய விடுதலைகளை நடத்திட்டு இருந்தாரு அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா இவர் தன்னோட சுவிசேஷத்தை அறிவிச்சது மூலயமா நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திருப்பாரு இல்லையா சோ அந்த மாதிரி ஆதாயப்படுத்தப்பட்ட வாலிபர்கள் அதாவது இளைஞர்கள் யாரெல்லாம் ஆண்டருக்காக ஊழியர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களெல்லாம் தங்களோட வீட்டில இருந்து இவர் பிரிச்சு எடுத்து அந்த காப்பகங்கள் அதாவது அவர் நடத்தின அந்த காப்பகத்துல வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாமே உடை அப்புறம் அந்த உணவு எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அது மட்டும் இல்லாம படிப்பையும் சொல்லி கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளையும் வந்து இவர் அமர வச்சார் ஸோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் பெண்களுக்கான கல்வியை இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனா குறிப்பா தமிழ்நாட்டில் அவர் தான் ஏற்படுத்தினார் அந்த வரலாற்று உண்மைகள் இன்னும் நாங்கள் வந்து அரசுக்கோ உலகத்திற்கோ முன்னெடுத்து செல்லவதற்கு சற்று குறைவுபட்டிருக்கிறோம் என்பது தான் யதார்த்தமான உண்மை

சீகன் பாலுக்குக்கு சிறை தண்டனை விதிச்சு அவரை வந்து சிறையில போட்டுட்டாங்க அந்த நேரத்துல கூட அவரோட எண்ணம் ஃபுல்லா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா சுவிசேஷத்தை பத்தி தான் அந்த சிறையில அவர் கழிச்ச நாட்கள்ல ஒரு பேனாவையும் ஒரு பேப்பரையும் எனக்காக கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா புதிய பாட்டா இந்த நேரத்துக்கு நான் மொழிபெயர்த்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரு சோ இதன் மூலியமா நம்ம அவர் எந்த அளவுக்கு சுவிசேஷத்தின் மேல ஆத்ம பாரம் கொண்டு இருந்தாரு எந்த அளவுக்கு சுவிசேஷத்தின் மேல தாகம் வச்சிருந்தாரு அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி ஏழாவது வருஷம் முதல் முறையாக ஒரு அஞ்சு பேர் வந்து இவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க இதை தொடர்ந்து அநேக ஆத்துமாக்களை இவர் ஆதாயப்படுத்தினார் இவர் சிறையில் இருந்த நாட்களில் கூட இவரோட பாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கே அந்த ஆத்துமாக்கள் இவர் இல்லாததுனால வழிவழகி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப பயந்தாரு ஆனால் இவர் வெளியே வந்த நேரத்தில் ஒரு ஏழு பேர் மட்டும் பின்வாங்கியிருந்தாங்க மற்ற எல்லாருமே வந்து திரும்பவும் ஒன்று கூடி மறுபடியும் ஒரு ஆராதனையை வந்து இவங்க ஆரம்பித்தாங்க ஸோ இவங்க எல்லாம் கூடி ஆராதிக்கிறதுக்காக முதல் முறையாக இந்தியாவில் ஒரு சபை கட்டப்பட்டுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் அந்த சபையை கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க அதுதான் இங்க தோன்றின முதல் லுத்ரன் திருச்சபை. இத மட்டும் இல்லாம பணத்துக்காகவும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இல்ல ஊழியமா இருந்தாலும், முதல்ல வந்த ஒரு பிரதானமான ஒரு விஷயம் ஒரு சோர்ஸ் என்னன்னு சொன்னாக்கா பணம் தான். இந்த பணத்துக்கும் வந்து அவருக்கு நிறைய प्रॉब्लम्स வந்தது. ஒரு ஒரு முறையும் டென்மார்க் ராஜா இவருக்கான சமலத்தை அனுப்பி வைக்கும் பொழுது எப்படியாவது ஒரு தடை வந்து அந்த பணம் வந்து இவரோட கைக்கு கிடைக்காம போயிரும். பல தடைகள் வந்திருக்கு. அதாவது ஒரு முறை வந்து மூவாயிரம் ரூபாய்க்கான பணப்பெட்டி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா கடல்ல தவறு விடப்பட்டிருச்சு. அந்த பண அடுத்து தேடி போன ஏழு பேருமே கடலில் மாண்டு போனாங்க இன்னொரு முறை என்னாச்சுன்னா அவரோட அவருக்கான சம்பளம் வந்துட்டு இருந்த அந்த கப்பல் மோதி சேதம் அடைஞ்சதுனால திரும்பவும் வந்து ஊருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுச்சு இதனால ஒரு ஒரு முறையும் பணம் இவரோட கைக்கு வந்து சேராதுனால இவர் வந்து பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டார் ஆனாலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வந்து அவரோட ஊழியத்தை அவர் செஞ்சுட்டு இருந்தார் சேகன் பாலுக்கு தொடர்ந்து நிறைய மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவர் கூட மூணு மிஷினரிகள் இவர் கூடவே இருந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சீகன் பாலுக்கு என்ன

விசேஷகரோட ஒய்ஃபாக இருந்து பணியாற்றுது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை அந்த மிஷினரி வந்து என்னென்னலாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களோ அதே கஷ்டத்தை அவங்களோட மனைவியும் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மேரிடா ஒரு நல்ல ஒய்ஃபாக ஒரு நல்ல மனைவியாக சீகன் பால்க்குக்குக்கு இருந்து அவங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்து திரும்பவும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க மூணு வருடம் தான் ஒன்றா சீகன் பால் வாழ்ந்தார்கள் அதுக்குள்ள சீகன் பால்ங்க நோய்வுற்று அவர் இறந்து போனார் ஆனா அவங்க விதவை ஆன பிறகும் அவங்க பல காரியங்கள் இங்க செய்தாங்க அதனால அவங்களுடைய சீகன்பாருடைய மனைவி சிறு காலம் தான் இங்க இருந்தாங்க அவங்களோட தொண்ட மறக்கவே முடியாது தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் மிக சிறப்பு வாய்ந்தது அவங்க இங்க பல காரியங்கள் செய்தார்கள் அது மட்டும் இல்லாம பபிதா அவரு தமிழர்களுக்காக செய்த ஒரு பெரிய விஷயம் அதாவது தமிழர்களுக்கு கொடுத்துட்டு போன ஒரு பெரிய பொக்கிஷமான பைபிள் வேதாகமும் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாவது ஆண்டில் அச்சடிக்கப்பட்டது அச்சடிக்கப்பட்ட அந்த பைபிள் வந்து ஒரு புதிய ஏற்பாடாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஏற்பாடுலேயும் அவர் மொழிபெயர்ப்பு செய்திருந்தார் எது வரைக்கும் செஞ்சிருந்தாருன்னு சொன்னால் ரூத் புத்தகம் வரைக்கும் அது தொடர்ந்து இருந்த எல்லா பகுதிகளையும் அவருக்கு அடுத்து வந்த மிஷினரிகள் வந்து இவரை பின்பற்றி இந்த பைபிள் எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட கைக்கு வந்து முழுமையான ஒரு வேதாகமம் வந்து கிடைச்சிது அதே போல் புதிய ஏற்பாடு மட்டும் இல்லாமல் நாள் காட்டின்னு சொல்லக்கூடிய கேலண்டர் பாட்டு புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணி நமக்கு அச்சடிச்சு கொடுத்தாங்க இந்த அச்சு பணிக்கான தேவையான காகிதங்கள் வந்து ரொம்பவே விலை உயர்ந்ததா இருந்ததுனால தரங்கம்பாடியிலேயே சிகன் பால் ஒரு காகித கூட நிறுவனாரு தன்னோட மிகுந்த பலவீனத்தின் மத்தியிலையும் கூட சீகன் பால் தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சாரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாவது தேதி அவர் வந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சாரு நிச்சயமா பவிதா அதாவது தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மறுமலர்ச்சிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்த இந்த சீகன் போல் நிச்சயமாகவே ஒரு கோதுமை மணி அப்படின்னு சொன்னோன்னாக்கா அது மிகையாகாது வாழ்க்கை வரலாறை குறித்தும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகத்தான காரியங்களை கத்தர் மிஷினருடைய வாழ்விலே மட்டுமல்லாது அவர் எங்கு பணி செய்தாரோ அந்த மக்கள் மத்தியிலையும் அற்புதங்களையும் ஆண்டவர் அதிசயங்களை நிறைவேற்றி இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரியாக தமிழ் மண்ணிலை கால் பதித்த ஜீகன் பால்க் அவரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெர்மானிய தமிழர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுவார்கள் தமிழை நேசித்து தமிழை கற்று தமிழ் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன தேவனுடைய மனிதர் தமிழ் மண்ணிலை தரங்கம்மாடியிலே கால் மிதித்த போது உடனடியாக அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை மூன்று நாட்கள் ஒரே இடத்திலே இருந்திருக்கிறான் நின்றிருக்கிறார் ஆனாலும் தன்னுடைய நோக்கத்தை விட்டுவிடாதபடிக்கு தேவனுடைய அழைப்பிலே இருந்து பின்வாங்காதபடிக்கு உறுதியாக அதில் நிலைத்திருந்து தேவ பணியை நிறைவேற்றிய அருமையான தேவனுடைய மனிதர் தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் பேச நினைத்த போது அவருடைய மொழி ஜெர்மானிய மொழியாக இருந்ததினாலே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை வந்தது விருப்பம் வந்தது தமிழ் மொழியை கற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழர்களுக்கு நச்செய்தியை சொல்ல முடியும் என்பதனாலே தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியரை தேடி அழிந்தார் ஆசிரியரை கண்டுபிடித்து அவரோடு கூட அமர்ந்து தமிழை கற்றுக்கொள்வதற்கு தமிழை அறிந்து கொள்வதற்கு தமிழிலே பேசுவதற்கு அவரிடத்தில் சென்று கேட்கினார் அந்த தமிழ் ஆசிரியர் சொன்னாராம் உனக்கு நான் தமிழ் மொழியை தருவேன் என்றால் நீ எனக்கு இயேசுவை குறித்து சொல்லுவாய் நீ வணங்குகின்ற தெய்வத்தை குறித்து சொல்வாய் என்பதனாலே உனக்கு நான் தமிழ் மொழியை தர முடியாது என்று சொன்னாராம் அப்போ பால்க்கு சொன்னாராம் நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் எனக்கு நீ தமிழ் மொழியை கற்றுக்கொடும் ஆனால் நான் உமக்கு இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன் நாம் இருவரும் ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம் என்றாராம் அந்த ஆசிரியர் இவருடைய கண்களை உற்று பார்த்து கொண்டிருந்தாராம் உற்று பார்த்துவிட்டு சொன்னாராம் உன் கண்களிலே காணுகின்ற பரிசுத்தம் இருக்கிறதே அந்த பரிசுத்தம் என்னையும் கவிப்பிடித்து இந்த இயேசுவுக்கு நேராக அழைத்து சென்று விடும் என்பதனாலே நான் உனக்கு தமிழ்மொழியை கற்றுத்தர முடியாது என்று சொன்னாராம் ஆக வேறு வழி இல்லாதபடிக்கு பள்ளிக்கு சென்று ஐந்து வயது சிறுவனோடு அமர்ந்திருந்து ஆனா இந்த எழுத்தை எழுதி தமிழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஆசிரியர் ஜீகன்பாலுக்கு தமிழ் தமிழ்மொழியை கற்றுத்தர முடியாது என்று சொன்னதற்கு அடிப்படையான காரணம் என்ன அவருடைய கண்களிலே கண்ட பரிசுத்தம் அவருடைய கண்களிலே கண்ட பரிசுத்தம் வேதம் சொல்லுகின்றது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி ஒன்று தெசுலோனிக்கு கடிதம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதே அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பானால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னார் ஏனெல் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது லேவராமம் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் ஒன்று பேதிரு முதலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய கண்களிலே கண்ட பரிசுத்தத்தை பார்த்த அந்த ஆசிரியர் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றால் உன் கண்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பேன் என்றால் நானும் அந்த இயேசுவுக்கு சொந்தமாகி விடுவேன் என்பதனால் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு விட்டாராம் ஆஸ்திரேலியாவில் ஏர்மைன்னு ஒரு மிருகம் இருக்குது அது ஒரு சின்ன மிருகம் குழிகளுக்குள்ளாக பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தான் பதுங்கி இருக்கிற இடத்த நல்ல சுத்தமாக வைத்திருக்கும் அந்த மிருகத்தினுடைய தோல் வந்து ரொம்ப காஸ்ட்லி என்பதனாலே அந்த மிருகத்தை வேட்டையாடி அதனுடைய தோலை உரித்து விற்பார்கள் அதை வேட்டையாடுறதுக்கு ஒரு தந்திரத்தை கையாளுவாங்க என்ன தந்திரத்தை கையாளுவாங்க அப்படின்னா அந்த எருமை நின்ற மிருகம் பதுங்கு குழியினுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸில் அழுகின தக்காளி சகதி குப்பை போன்ற நாற்றம் பிடித்ததெல்லாம் அதனுடைய என்ட்ரன்ஸில் வச்சுருவாங்க இது வெளியே ஏற தேட போயிருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா வெடி போட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்தத்தை எழுப்பி அந்த மிருகத்தை ஓட வைப்பாங்க அந்த மிருகம் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு நேராக தன்னுடைய பதுங்கு குழிக்கு நேராக ஓடி வரும் அப்படி ஓடி வந்து அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அழுகின தக்காளி சகதி குப்பை இப்படி நாற்றம் பிடித்ததெல்லாம் முகத்தில் பட்டோன்னே உள்ளே போகாது இந்த நாற்றம் பிடித்தே குழிக்குள்ளே அது போகாது தன்னுடைய ரெண்டு முன்னங்காலையும் தூக்கிட்டு அப்படியே நிற்கும் தூரத்தில் இருந்து அதை சுட்டு எடுத்துருவாங்க இந்த எர்மைன் என்ன சொல்லுது இந்த அசுத்தமான குழிக்குள்ளாக நுழைவதை காட்டிலும் என் உயிரை விடுவது மேல் இந்த அசுத்தமான குழிக்குள்ளாக நுழைவதை காட்டிலும் என் உயிரை விடுவது மேல் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது ஆயிரத்தி அறுபத்தாறு முறை இந்த வேதாகமத்தில் பரிசுத்தம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக சீகன் பால்கை பார்த்து அந்த ஆசிரியர் சொன்ன கூற்று என்ன உன் கண்களைப் பார்த்து கொண்டிருப்பேன் என்றால் அதிலே காணப்படுகின்ற பரிசுத்தம் என்னையும் விடும் என்பதனாலே உனக்கு முன்பாக இருந்து தமிழ் மொழியை தர முடியாது என்று சொன்னாராம் அப்படி மொழியை கற்றுக்கொள்வதற்கு சிரத்தை எடுத்து மொழியை கற்று தமிழ் மண்ணில் தமிழ் சமுதாயத்துக்கு பெரும் சேவையை செய்திருக்கிறார் பதிமூன்று ஆண்டு காலம்தான் தமிழ் மண்ணிலே ஒரு உயிரோடு இருந்திருக்கிறார் ஆனால் இருபத்தி நான்கு விதமான முதன்மையான காரியத்தை இந்த தேசத்தில் அவர் செய்திருக்கிறார் முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி முதலாவது ப்ராட்டஸ்டன்ட் ஆலயம் அவர் கட்டி எழுப்பியது முதலாவது புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தவர் அவர் செய்யுள் வடிவில் இருந்த தமிழை உரைநடைக்கு மாற்றியது அவர் பிரிண்டிங் பிரஸ் அவர்தான் இங்கே கொண்டு வந்தார் காகித தொழிற்சாலை அவர்தான் இங்கே கொண்டு வந்தார் சுதேச தலைவர்களை முதலாவது நியமனம் பண்ணியது அவர்தான் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு என்று விடுதி அமைத்து ஒரு தலைமை ஆசிரியர் விதவை பெண்ணை தலைமை ஆசிரியையாய் மாற்றியதும் அவர்தான் தமிழ் அகராதியை உருவாக்கியவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கின்ற பிள்ளைகள் என்பதனாலே வயிறார உண்ண வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மதிய உணவை பள்ளியிலே அறிமுகம் செய்ததும் இந்த சீகன் தான் இப்படி சரித்திரம் சொல்லும் இருபத்தி நான்கு முதன்மையான காரியங்களை இந்த மண்ணிலே நிறைவேற்றி தேவனுடைய பணியை சிறப்பாக செய்து முடித்தவர் சீகன் பால் முன்னூறு ஆண்டுகள் தாண்டிவிட்டது அவருடைய சரித்திரத்தை இன்றைக்கும் வாசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் தேவன் மீது கொண்டிருந்த அன்பு அதனுடைய அடிப்படையிலே தன்னை அர்ப்பணித்திருந்தது அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லாவிதமான விதமான கடுமையான சூழ்நிலைகளையும் தாண்டி நின்று இந்த தமிழ் சமுதாயத்துக்கு சிறப்பான சேவையை செய்திருக்கிறார் இத்தனை அழகாக வேதாகமத்தை வாசிக்கிறோம் என்றால் அது அவரால் நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இந்த பரிசுத்த தெய்வத்தை உள்ளத்திலே சொந்தமாக கொள்வீர்கள் என்றால் இந்த பரிசுத்த தெய்வம் மனித சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஜீகன்பால் ஒரு சரித்திர புருஷர் யாராலும் மறுத்துவிட முடியாத மறந்து விட முடியாத ஒரு மனிதர் போல வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைக்கின்றார் உங்களை வாழ்வை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவருக்கென்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கொண்டும் புதிய சரித்திரத்தை வரைவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்